கணக்கீடுகளை பார்ப்போம். கணக்கீடுகளை பார்ப்போம். இந்த கணக்கீடுகளை பாருங்க, அடுத்த கொஸ்டின் தான் அங்கே போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கீங்க பாருங்களேன், கணக்கீடுகள்ல கீழ்கண்டவற்றில் நிறையை காண்க. நிறையை காணணும்னாலே அதுக்கு வாய்ப்பாது, ஒரே வாய்ப்பு என்னன்னா நிறை கொண்டு மூல்களின் எண்ணிக்கை இன்று மூலக்கூறு நிறை, மூல்களின் எண்ணிக்கை இன்று மூலக்கூறு நிறை. இப்போ இங்கே வாங்க, முதல் கேள்வி ஆணாகள் மொத்த நாளுகள் இருக்கு, ஆனா ஆவணா ஈன ஈன நாளுகள் இருக்கு. இப்போ முதல் கேள்வி, ரெண்டு மோல் ஹைட்ரஜன் மூலக்கூறு அப்படின்னா ரெண்டு இன்ட்டு ஹச் டூ, ஹைட்ரஜன் வந்து ஹைச் டூன்னு சொல்லுவோம். அப்போ இது ஹைட்ரஜனுடைய மூலக்கூறு. இப்போ ரெண்டு மோல்னா முன்னாடி இருந்தது மோல், ரெண்டு மோல் அப்போ ரெண்டு, அப்போ ரெண்டு இன்ட்டு அந்த மூலக்கூறு எண்ணிக்கை அது ரெண்டு, ரெண்டு இன்ட்டு மூலக்கூறு நிறை என்னது ஹைட்ரஜனுக்கு வந்து எப்பவுமே அணு அணுகிறே ஒன்றுன்னு இருக்கும். அப்போ ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு இப்படி வரும் நாலு கிராம், சரியா? அந்த இது வந்து ஹைட்ரஜனுடைய இதை உள்ளே போட்டிருக்கோம், அணுகிறையே உள்ளே போட்டிருக்கோம், சரியா? இதே விஷயம் ஹைட்ரஜன் அணுகிறையே உள்ளே போட்டிருக்கோம், மறந்துடாதீங்க. மூலக்கூறு நிறைய அதே போல் மூணு மோல்கள் குளோரின் மூலக்கூறு அப்படின்னா மூணு இன்ட்டு குளோரின்க்கு என்ன பண்ணிருக்கோம், 35.5. அப்போ ரெண்டு இன்ட்டு 35.5, அப்போ இது ரெண்டு பேருனா 71, 71 மூணாவது பேருனா 213 கிராம். இது ரெண்டு பேருந்த அளவு 71, அந்த மூணாவது பேருனா 213 கிராம். இதுதான் நம்முடைய மூலக்கூறு, மூலக்கூறு அப்படின்றத சொல்லிடுறோம். இப்போ இத்தனை மூலுக்கு இத்தனை அப்போ என்ன விலை நிறை என்னன்னு கேட்டால் அதே விஷயம். இதுக்கு இதுக்கு என்ன இருக்குன்னா கீழ்கண்டவுடைய நிறை, இப்போ இதனுடைய நிறை என்னன்னா 4 கிராம், இதனுடைய நிறை என்ன குளோரின், மூணு மூல் குளோரின் நிறை என்னன்னு கேட்டால் இது 213 கிராம். இப்போ அடுத்து நம்ம பார்க்கும்போது 5 மோல் சல்ஃபர் மூலக்கூடிய நிறை கண்டிப்பாக. இப்போ என்னது 5 மோல்னா 5, சல்ஃபருக்கு எஸ்ஸு, எஸ்சி 8 சல்ஃபருடைய மூலக்கூறு வாய்ப்பு. அப்போ 5 × எஸ்ஸுக்கு வந்து 32 நமக்கு தெரியும். அப்போ 8 ப்ராக்கெட்டில் 32, 8 8 அந்த 32 பேருக்குனால என்ன கிடைக்கிறோம் அப்படின்னா அது ஃபுல்லாக இருக்கும்போது 1280 வந்து 1280. இதை பெருக்கும்போது 256, இதை 5 பிரிக்கிறோம், அதனால் 1280 கிராம், 1280 கிராம். இது இது ரெண்டு பேருக்குனா 256 வரும், அது 5 பிரிக்கணும்னா 1280 கிராம், சரியா? அடுத்து கடைசியாக இருக்கிறது 4 மோல்கள் பாஸ்பரஸ் மூலக்கூறினுடைய நிறையை காண்கிறார். அப்போ 4P4 4 நமக்கு மோல்கள் இன்று வீனுடைய அந்த பாஸ்பரஸுடைய இது என்னது 31. அப்போ இங்கே முன்னாடி இத்தனை இருக்கு 4 × 31. அப்போ இங்கே இந்த பிறகு 124, 124 நாலாவது பிறகு நமக்கு என்ன கிடைக்கும், 496 கிராம், 496 கிராம் கிடைக்கும். அப்புறம் மாணவர்களே முக்கியம், முதல்ல இது ரெண்டையும் பிரிக்கணும், அதை 4 பிரிக்கணும், இது ரெண்டையும் பிரிக்கணும், அதுக்கடுத்து 5 பிரிக்கணும், இது ரெண்டையும் பிரிக்கணும், அதுக்கடுத்து 3 பிரிக்கணும், அதே மாதிரி இது ரெண்டையும் பிரிக்கணும், 2 பிரிக்கணும். இதுதான் ஆன்சர், சரியா? இதுதான் விஷயமா. நன்றி மாணவர்கள், அன்பு மாணவர்கள். அடுத்த ரெண்டாவது மாதிரி இந்த 2 3 ஒரே மாதிரி இருக்கும், அதனால் அவர் உணர்ச்சி ரொம்பவே தொடர்ச்சி. என்ன கேட்டுக்காங்கன்னா கால்சியம் கார்பனேட்டில் உள்ள ஒவ்வொரு தங்கிலும் சதவீத இயல்பை சதவீத இயல்பு வேணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம்னா கால்சியம் கார்பனேட்டுடைய மோலார் நிறையை கவனித்து ஒவ்வொரு தங்கத்தையும், இப்போ கால்சியம் சிஏ அதனுடைய நிறை பை மோலார் நிறை இருக்கும்போது, அப்புறம் கார்பன் அதனுடைய நிறை பை மோலார் நிறை இருக்கும்போது, ஆக்சிஜன் அவருடைய நிறை பை மோலார் நிறை இருக்கணும்னு சொல்லி பயப்பாட்டில் போடணும், ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர். இப்போ பார்த்தேன் முதல்ல கால்சியம் கார்பனேட்டுடைய நிறை, கால்சியம் எத்தனை, ஒரு கால்சியம் இருக்குது. அப்போ கால்சியத்துடைய அந்த இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, கால்சியத்துடைய அணுகிறை என்னது 40, கால்சியத்துடைய அணுகிறை வந்து 40 பிளஸ் அதுக்கடுத்து எத்தனை கார்பன் இருக்குது, ஒரே ஒரு கார்பன், அதனுடைய அணுகிறை வந்து 12 பிளஸ் ஆக்சிஜன் எத்தனை இருக்குது, 3 ஆக்சிஜன். அப்போ 3 ஆக்சிஜன்னா 3 × அந்த 16, 3 × 16. அப்போ இது போட்டால் 16 × அர்த்தம், 16 ப்ராக்கெட்டில் போட்டால் இன்ட்டு பெருக்கல்னு அர்த்தம். இப்போ 40 + 12 + இது பெருக்கினா 48, கூட்டினா 100 கிராம், 100 கிராம், 100 கிராம் இருந்துச்சு. இதுதான் கால்சியம் கார்பனேட்டுடைய மோலார் நிறை. இப்போ நம்ம ஒன்று ஒன்றுக்காக பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம், முதல் தெரியும்
அந்த கால்சியம் கார்பனேட் கால்சியத்துடைய சரீரம் எழுதி என்ன கால்சியம் கார்பனேட்டில் கால்சியம் இல்லையா கால்சியம் சிஏ கால்சியத்தின் சத வீத இயைபு கேட்குறாங்க கேட்டாங்கன்னா என்ன சொல்லிக்கோ நம்ம என்ன கால்சியத்தின் நிறை பை அந்த கால்சியம் கார்பனேட்டின் மோலார் நிறை எட்டு நூறு அப்படி கால்சியத்தின் நிறை கால்சியத்தின் நிறை பை என்ன கால்சியம் கார்பனேட்டுடைய மோலார் சிஏசிஓ த்ரீ இன் மோலார் நிறை அதாவது மூலக்கூறு நிறை இன்ட்டு தூரத்துமே வாழ்க்கை அந்த ஃபார்முலா இப்போ கால்சியத்தின் நிறை என்னது கால்சியத்தின் நிறை வந்து நாற்பது இது கால்சியம் அந்த கார்பனேட்டுடைய மோலார் நிறை என்னது அப்படின்னா அது நூறு இன்ட்டு நூறு அப்படின்றது நூறு அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் நூறு பர்சன்டேஜ் நாற்பது சதவீதம் நாற்பது சதவீதம் இருக்குது இதே போல் கார்பன் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் கால்சியம் அடுத்தது கால்சியம் கார்பனேட்டில் கார்பன் சதவீத இயைபு அப்படின்னு போட்டோம்னா அது எவ்வளவு இதே இந்த கால்சியன்ற வார்த்தைக்கு பதிலாக கார்பன் போடப்போம் கால்சியன்ற வார்த்தைக்கு பதிலாக கார்பனின் நிறை கார்பனின் நிறை பை கால்சியம் கார்பனேட் இன் மோலார் நிறை இன்ட்டு நூறு போட்டோம்னா கால்சியம் கார்பனின் நிறை என்பது பன்னிரெண்டு அவர்களே பன்னெண்டு பை நூறு இன்ட்டு நூறு அப்போ அது பன்னிரெண்டு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஆக்சிஜனுடைய சரீரம் பார்க்குறோம் ஆக்சிஜன் என்னது ஆக்சிஜன் வந்து நாற்பத்தஞ்சு ஆட்டோமேட்டிக்காக இதே இல்லை கால்சியம் கார்பனேட்டில் ஆக்சிஜனின் சதவீத இயைபு ஆக்சிஜனின் நிறை ஆக்சிஜனின் நிறை பை அதே தான் கால்சியம் கார்பனேட்டின் மோலார் நிறை எட்டு நூறு இப்போ போடும்போது என்ன நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு பை நூறு இன்ட்டு நூறு இப்போ வந்து நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் இவ்வளோதான் இதே போல தான் எல்லாமே அப்போ கால்சியத்தில் கால்சியம் கார்பனேட்டில் கால்சியம் எத்தனை நாற்பது பர்சன்ட் இருக்கு கார்பனேட் இருக்குது பன்னெண்டு பர்சன்ட் இருக்குது ஆக்சிஜன் இருக்குது நாற்பத்தெட்டு பர்சன்ட் இருக்குது கூட்டினா ஒரு சதவீதம் சரியா நன்றி